हेलो स्टूडेंट्स वेलकम बैक टू 05 लास्ट सेशन நாம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா இப்போ அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணது பார்த்துட்டோம் இந்த செஷன் ஐ will explain you how to calculate the number of atoms or molecules in the substance or else amount of substance எப்படி கால்குலேட் பண்ணது பார்க்க போறோம் சரியா ஓகே அப்படினா இப்போ இது ஒரு பொருள் சரியா இப்போ இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்றது ஈஸியான விஷயமா கண்டிப்பா கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகே சோ அத கால்குலேட் பண்றதுக்கு தான் ஒரு கான்செப்ட் இருக்கு அதான் மோல் கான்செப்ட் அதாவது இதோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா மோல் இப்போ நம்ம கவுண்ட் பண்றோம் இப்போ 12 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க 1 டசன் அதே மாதிரி சம் நம்பர் குவாண்டிட்டி இருக்குது இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுனா அது ஒரு மோல் புரியதா உங்களுக்கு ஓகேவா அதாவது 12 நம்பர்ஸ் ஒரு பொருள் இருந்துச்சுனா அது 1 டசன் சொல்ற மாதிரி समथिंग ஒரு நம்பர் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் என்ன நம்பர் சொல்லிது இத்தனை நம்பர் இருந்துச்சுனா அது ஒரு 1 மோல் கிளியரா ஓகே மோல் பார்க்கலாமா என்ன நம்பர் சொல்லிட்டு ஓகே அதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கனா கார்பன் 12 பார்த்தோம்ல லாஸ்டா கார்பன் 12 ஆட்டம் இந்த ஆட்டம் எவ்வளவு எடுக்கறாங்கன்னா 12 கிராம் எடுக்கறாங்க இது நம்ம சொன்னமா கார்பன் 12 ஆட்டம் 12 கிராம் எடுக்கறாங்க சோ எடுத்துக்கிட்டு அதுல இருக்க ஆட்டம் அனலைஸ் பண்ணியாச்சுனா அவங்க என்ன கிடைச்சுச்சுனா 6.022 × 10^23 என்ன மாதிரி கார்பன் 12 ஆட்டம் 12 கிராம் எடுக்கறாங்க எடுத்து அதை மெஷ் அதை கவுண்ட் பண்ணும்போது அதுல இவ்ளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது அதாவது இவ்ளோ 6.022 × 10^23 இமேஜின் பண்ணி பாருங்க 10^23 காண்ட் இமேஜின் ரைட் அவ்ளோ பெரிய வேல்யூ இவ்ளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகுல் இருந்துச்சுனா அது 1 மோல் சொன்னா இல்ல ஒரு நம்பர் இவ்ளோ நம்பர் இருந்துச்சுனா அது 1 மோல் சிம்பிளா புரிஞ்சு போச்சா ஒரு டசன்னா 12 நம்பர்ஸ் அப்ப 1 மோல்னா இவ்ளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அது ஆட்டம்ஸா இருக்கலாம் மாலிகுல்ஸா இருக்கலாம் கிளியரா ஓகே இப்போ இது வந்து இந்த கார்பன் 12 க்கு சொல்லிட்டோம் சரி வேற ஏதாவது ஆட்டம் வந்துச்சுனா அதோட 1 மோல் எப்படி கால்குலேட் பண்றது கேட்டிங்கன்னா சிம்பிளா எந்த ஆட்டமே சாய்ஸ் பண்ணிக்கோ அதுல இந்த 12 கிராம் கார்பன் 12 ல இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருந்துச்சுனா அது 1 மோல் புரியதா உங்களுக்கு டெஃபினிஷன் 1 மோல் பாருங்க 1 மோல் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் சிம்பிளி சொல்லிட்டே மோல்ங்கிறது என்ன இது ஒரு சிஸ்டம்னா இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதான் ஓகே அது என்னன்னா which contains எவ்வளவு இருக்குனு பார்க்கலாம் as many elementary particles as there are atoms in 12 gram of carbon 12 atom அதாவது இந்த 12 gram carbon 12 atom ல இருக்கிற atom ஓகேவா அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம்ல இருக்கிற புரியதா elementary particles அதாவது atoms or molecules இருந்துச்சுனா அது 1 மோல் அதாவது சிம்பிளா சொன்னா 12 gram carbon 12 atom ல இவ்வளவு இருக்குது this number of entities இருக்குது atoms இருக்குது புரியதா இதே number of atoms எந்த ஒரு சிஸ்டம்ல இருந்துச்சுனாலும் அதுதான் என்ன 1 மோல் புரியதா என்ன வித்தியாசம் வரும்னா இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 கிராம் எடுக்கும்போது இவ்வளவு நம்பர்ஸ் வருது இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.008 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நம்பர்ஸ் வரும் புரியதா இப்படி ஒவ்வொரு ஆட்டம் சேஞ்ச் ஆக இந்த குவாண்டிட்டி சேஞ்ச் ஆகும் புரியதா எடுக்க வேண்டிய மாஸ் சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஆட்டமுக்கும் அதோட இந்த மாஸ் டிஃபரன்ஸ் வரும் பாத்தீங்களா சிலது வெயிட் லெஸ்ஸா இருக்கும் வெயிட் லெஸ்ஸா இருக்கணும் இவ்வளவு நம்பர்ஸ் வரும்போது அது டோட்டல் வெயிட் கம்மியா இருக்கும் சிலது ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்போ புரியுதா அவங்களுக்கு இவ்வளவு நம்பர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது அது வெயிட் ரொம்ப அதிகமாயிடும் புரிஞ்சுக்க முடியுது அவங்களால சோ இது சேஞ்ச் ஆகாது இது பிக்சட் மோலுங்கிறது பிக்சட் நம்பர் அப்ப அதை பேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட இந்த மாஸ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் பீரியாடிக் டேபிள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருட மாஸ் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா சோ இந்த ஐடியாலஜிலாம் வரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க புரியும் உங்களுக்கு இந்த மோல் கான்செப்ட் இந்த இக்குவேஷன்ஸ்ல எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது CO2ங்கிற ஒரு மாலிகுல் கிடைக்குது நல்லா பாருங்க ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம் ஒரு சிங்கிள் ஆக்சிஜன் மாலிகுல கம்பைன் ஆகி நமக்கு ஒரு சிங்கிள் CO2ங்கிற மாலிகுல் கிடைக்குது இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது இதுல ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் இருக்காது நிறைய இருக்கும் புரியுதா நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியுமா கவுண்ட் பண்ண முடியாது அப்படி கவுண்ட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா நமக்கு இவ்வளவு கார்பன் இவ்வளவு ஆக்சிஜன் சேர்ந்து இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா சிம்பிளி மோல் கான்செப்ட் கொண்டு வராங்க நம்ம பார்த்தோம் இல்லையா மோல் கான்செப்ட் அதாவது இது எப்படி நீங்க நம்ம எடுத்துக்கலாம்னா இதோட மீனிங்னா 1 மோல் கார்பன் 1 மோல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது சோ இப்போ நீங்க படிச்சு வச்சுக்கலாம் சோ இப்படி சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும்
one more சொல்லும் போது இதுக்குள்ள எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு தெரியும்லாம் உங்களுக்கு எவ்வளவு 6.022 into 10 power 23 தானே அவ்வளவு சேர்ந்தது சிம்பிளா ஒண்ணுனு சொல்லிட்டேன் இது ஈஸியா இருக்குல்ல அப்படி சொல்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதான் ஈஸி கரெக்டா இக்குவேஷன் நீங்க படிக்கும் போது நாம இனி கிராம்லயோ இல்ல நம்பர்ஸ்லயே சொல்லக்கூடாது இக்குவேஷன்ஸ்ல அப்ளை படிக்கும் போது ஒன் மோர் கார்பன் ஒன் மோர் ஆக்சிஜன் நாம பாத்தீங்கன்னா ஒன் மோர்னா ஒரு கார்பனா கிடையாது ஒன் மோர்னு சொல்லிட்டாலே எவ்வளவு கார்பன் இருக்கு தெரியும்ல உங்களுக்கு ஓகே சோ புரியுதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது பட் பேசிக்ஸ் தெரியணும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் மோலார் மாஸ் அந்த நேம்லயே பாருங்க மோல் சரியா மோலார் மோல் அதோட மாஸ் அது கூட ஒரு பொருள் எடுத்துக்கோ அது ஒன் மோல் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட மாஸ் தான் என்ன மோலார் மாஸ் புரியுதா ஒன் மோல்னா என்ன அந்த 6.022 to 10 power 23 நம்பர்ஸ் இருக்குல்ல அவ்வளவு நம்பர் அந்த ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அதை நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட மாஸ் மோலார் மாஸ் மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் மாஸ்னா என்ன கிராம் பை மோல் அவ்வளவுதான் புரியுதா இது எப்படி இருக்கணும் ஜி மோல் பவர் மைனஸ் ஒன் இதுதான் இதோட யூனிட் இன்னொரு விஷயம் பிள்ளைங்க இந்த மோலார் மாஸோ நம்ம பார்த்தோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் புரியுதா அது வந்து யூ இன் டம்ஸ் ஆஃப் யூல சொல்லும் போது அதாவது ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்ன பாத்தீங்க 1.008 யூ ரைட்டா இது என்ன ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அதுவே ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த யூனிட்டை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிட்டு கிராம் பர் மோல் போட்டா போதும் கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் புரியுதா அந்த ஹைட்ரஜன்ல வந்து 6.022 to 10 power 23 ஒன் மோல் வரணும்னா அங்க எவ்வளவு மாஸ் இருக்கணும் இவ்வளவு மாஸ் இருக்கணும் மோலார் வால்யூம் மோலார் வால்யூம் சொல்லும் போது ஒன் மோல் ஒரு சப்ஸ்டன்ஸ் மோலார் ஒன் மோல் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அதாவது வந்து கேஸ் ஸ்டேட்ல இருக்கணும் கேஸா இருக்கணும் அது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலூன் நம்ம ஏர் கொடுக்க கொடுக்க என்ன ஆயிட்டு இருக்கும் பலூன் பம்பன் பம்பன பலூன் சைஸ் பெருசாயிட்டு இருக்கு மீனிங் என்ன இட்ஸ் கெட்டிங் ஃபில்டு பை த ஏர் அதாவது ஒரு கேஸ் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு மேட்டர் வந்து ஃபில்ட் ஆகும் போது இட் வில் என்ன ஆகும் இட் வில் இன்க்ரீஸ் தேர் வால்யூம் புரியுதா அதுதான் மோலார் வால்யூம் பாருங்க வால்யூம் ஆக்குபைட் பை ஒன் மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் புரியுதா ஒன் மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் ஆக்குப் பண்ற வால்யூம் தான் என்ன மோலார் வால்யூம் பட் கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் கேஸ் ஸ்டேட்டா இருக்கணும் அண்ட் கிவன் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் ஈஸி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் சோ மோல் கான்செப்ட் பிளேங்க புரிஞ்சா இந்த மோல் கான்செப்ட் சொன்னாலே உங்க மைண்ட்ல வர வேண்டியது 1 மோல் is equal to 6.022 into 10 power 23 இது மட்டும் தான் ஞாபகம் வரணும் புரியுதா இது நம்பர் இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பார்த்தோம் 1 மோல வச்சு அதோட மோலார் மாஸ் எப்படின்னு பார்க்கலாம் அண்ட் மோலார் வால்யூம் பார்க்கலாம் ஓகே கிளியர் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க ப்ளீஸ் ஒரு வாட்டி கூட பாருங்க இன்னும் புரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட் இன் தி கமெண்ட் செக்ஷன் Okay, so Kandipa will help you. Okay, thanks for watching this video. Have a good day. Thank you.